الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. இந்த மார்க்கத்தை எதற்காக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டனால் நமக்கு ஏதாவது உலகத்தில் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா? அதுவல்ல நோக்கம். இந்த மார்க்கத்தை எதனால் நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் நாளை நாம் சோனம் செல்ல வேண்டும், அந்த மறுமையில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட முஸ்லிம்களிடத்தில் தங்களுடைய வாழ்க்கையினரியாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்ற மக்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கின்ற சில நம்பிக்கைகள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மிக மிக கோபத்தை ஏற்படுத்துகின்ற செயல்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருப்பதை பார்க்கின்றோம். இது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பற்றி சொல்லும் பொழுது லகத் ஹலகனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நாம் மனிதர்களை அழகிய படைப்பாக படைத்திருக்கின்றோம். அழகு என்று சொன்னால் தோற்றத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை, சிந்திக்கின்ற அந்த ஆற்றல் நமக்கு வழங்கிய காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், படைப்பினங்களிலே சிறந்த படைப்பின் அழகான படைப்பினங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்போ மனிதர்களுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். இதை இந்த சிந்தனை செயல்படுத்தாத காரணத்தினால், சிந்திக்காத காரணத்தினால் பிறர் சொல்லக்கூடியது, ஊரில் உள்ள பெரியார் சொல்லக்கூடியது, ஜமாத்துக்கார் சொல்லக்கூடியது இதுதான் மார்க்கம் என்று நினைத்து அதுதான் நடைமுறை என்று நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக செய்து வருவதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லும் பொழுது அஃபலா யதத்தபருன் அல் குர்ஆன், நீங்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்வாலுஹா, உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போட்டிருக்கிறதா? இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது லகத் அன்சல்னா இலைக்கும் கிதாபன், இந்த குரான் உங்களுக்காக நாம் இறக்கி இருக்கின்றோம், ஃபீஹி திக்ருக்கும், இதில் உங்களுக்கு உபதேசங்கள் இருக்கிறது, அஃபலா தஅக்கிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உணர வேண்டாமா, இதில் உங்களுக்கு நல்ல உபதேசங்கள் இருக்கிறது, உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இதில் இருக்கிறது, அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். ஒரு இடத்துல இன்னும் சொல்லும் பொழுது வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹிம் சும்மா உம்யான, இது அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால், இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்காக நாம் கூறப்படும் பொழுது லம் யஹிரு அலைஹிம் சும்மா உம்யான, அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள். அரபியில சொல்லியாச்சே, இமாம் ஓதிட்டாரே, அரபியில சொல்றாரே, இது இஸ்லாம் தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்த வார்த்தையா தான் இருக்கும் என்று அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை சொன்னாலும் அவர்கள் சிந்திப்பார்கள், இது அல்லாஹ்வுடைய வசனம் தானா, அல்லாஹ் சொன்ன வசனம் தானா, இது நடைமுறைக்கு ஏற்றமானதா என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொன்னாலும் அவர்கள் சிந்தித்து செயல்படுவார்கள், குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்போ மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது அது அல்லாஹ்வுடைய வசனங்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சொல்லாவதும் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில சிந்தித்து செயல்படுவனாக தான் மனிதனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமுறை குர்ஆனில் சொல்கின்றான். அப்போ இன்றைக்கு மனிதன் பார்க்கின்றோம், சிந்திக்காம பிறர் சொல்லக்கூடியது
ஊர்லே பெரியார் ஹஜரத்துமார்கள் முன்னோர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியதான் இஸ்லாம் என்று நடைமுறைப்படுத்துகிறார்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் நரகத்திற்காகவே மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானோர் படைக்கப்பட்டார்கள் என்ன காரணம் லஹும் குலூபுல்ல யஃபகூன பிஹா அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது அதன் மூலம் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் வலஹும் அயுனுல்ல யப்சுரூன பிஹா அவர்களுக்கு பார்வைகள் இருக்கிறது அதன் மூலம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் வலஹும் அதானுல்ல யஸ்மவுன பிஹா அவர்களுக்கு கேட்கின்ற காதுகள் இருக்கிறது அதன் மூலம் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு ولهم آذان لا يسمعون بها இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ உலாயிக கலனாம் அவர்கள் கால்நடை போன்றவர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது மனிதர்கள் அழகிய படைப்பினை சொல்லும் பொழுது இப்படி உயர்த்தி பேசிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணத்தினால் உலாயிக கலனாம் இவர்கள் கால்நடைகள் போன்றவர் சொல்லிவிட்டு சிச்சி அதுவிட கிடையாது கால்நடைகள் கிடையாது பல்ஹும் அதல் அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் என்ன காரணம் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்கின்ற தன்மையை கொடுத்திருக்கின்றான் கால்நடைக்கு ஏதாவது ஆடு மாடு கொடுத்திருக்கிறானா சிந்திக்கின்ற தன்மை அது இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது சிந்திக்கின்ற தன்மை மனிதனை தவிர வேறு யாருக்கும் இல்லை அப்படிப்பட்ட மனிதன் சிந்திக்காத நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இவன் கால்நடை போன்றவன் அதை விட மோசமானவன் எதனால சொல்கின்றான் கால்நடைக்கு சிந்திக்கின்ற தன்மை இல்லை மனிதனுக்கு கொடுத்த பிறகு அவன் சிந்திக்காத காரணத்தினால் அவனும் கால்நடை ஒன்றாக மாட்டார்கள் அவனுக்கு சிந்தனை இல்லை கால்நடைக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை உனக்கு சிந்திக்கின்ற தன்மையை கொடுத்த பிறகு நீ சிந்திக்காம இருக்கேப்பா நீ கால்நடை இல்லை அதை விட மோசமான கால்நடை பண்ணியோட மோசமானவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை சொல்கின்றான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது நாம் நம்மளுடைய சிந்தனை சிந்திக்காம பிற எல்லா விஷயங்களுமே என்று பார்த்தால் உலக விஷயத்தில் மாத்திரம் நமக்கு தேவையானது என்று வரும்பொழுது நமக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி வரும்பொழுது நல்ல கம்பெனியா ஒரு செல்போனை எடுத்துக்கொட்டேன் என்று சொன்னால் இது என்ன கம்பெனி பேட்டரி எத்தனை வருஷம் தாங்கும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாம் மார்க்கம் என்று வரும்பொழுது இது அல்லாஹ் சொன்னான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிமுறையா இது என்று சிந்திக்கின்ற விஷயத்தில் இன்றைக்கு மிக மிக பிற்படுத்த சமுதாயமாக இருக்கின்றோம் அதை நாம கேட்காமல் பிறர் சொல்லக்கூடியதான் மார்க்கம் என்று இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி வாழ்ந்த காரணத்தினால் நம்மளுடைய முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் பிற மத சமுதாய கலாச்சாரங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அவர்களுடைய வழிபாடு தலங்களில அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அப்படியே காப்பியாக இன்றைக்கு தர்காகளில அவர்கள் என்னெல்லாம் அந்த மகான்களுக்கு செய்கிறார்களோ அதை போன்று இங்கேயும் இப்படியே மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லிம்களாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட அறிவு வழங்கப்பட்ட சமுதாய முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான் உமா யஸ்தவில் அமா வல் பசீர் பார்வை உள்ளவனும் பார்வை அற்றவனும் சமம் என்று நீ சொல்வியா ஒருத்தனுக்கு கண் பார்வை இருக்கிறது ஒருத்தனுக்கு கண் பார்வை இல்லை ரெண்டுமே சமம் என்று சொல்வியா சொல்ல மாட்டேங்கின்ற அதுக்கப்புறம் எப்படி நீ வணங்குற உமா எஸ்தவில் அமா வல் பசீர் வல துலுமாத்து வன்னூர் இருளும் ஒளியும் ஒன்று சொல்வியா ஒரு இடத்துல அப்படியே கருகருன்னு இருக்கிறது ஒரு இடத்துல அப்படியே வெளிச்சமா இருக்கிறது ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்வியா கேட்டா சொல்ல மாட்டேங்கின்ற அதே மாதிரி அல்லாஹ் கேட்கின்றான் வலதுல்லு வலல் ஹரூர் இருளும் இருளும் அதே மாதிரி நிலம் எல்லாம் ஒன்று என்று சொல்வியா அதை நீ சொல்ல மாட்டேங்கின்ற எல்லாம் அது வேற அது வேறுன்னு சொல்கிறிய அப்புறம் எப்படி நீ மற்றவர்களிடத்து போய் கேட்கிற உமா எஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத் உயிர் உள்ளவனும் உயிர் அற்றவனும் சமம் என்று நீ சொல்வியா இதெல்லாம் நீ உங்களிடத்தில் கேட்கும் பொழுது இது அது வேறு இதுக்கு உயிர் இருக்கிறதுக்கு இதுக்கு உயிர் அல்ல இவன் இறந்து விட்டான் இவன் இறக்கல அப்படின்னு நீ பிரித்து சொல்றிய உன்னுடைய சிந்தனையை சொல்கிறத அப்படிப்பட்ட சிந்திக்கின்ற மனிதன் நீ எதனால் பிறருக்கு போய் கேட்கின்ற பிறரிடத்தில் போய் ஆசகம் எழுதுகிறேன் பிறரிடத்தில் தன்னுடைய கேள்வி கோரிக்கை எல்லாம் வைக்கின்றேன் அல்லாஹ்விடத்தில கேட்கக்கூடிய எல்லாம் மனிதனிடத்தில கேட்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அறிவுபூர்வமான சில கேள்விகளை வைக்கின்றான்
இருளும் ஒளியும் ஒன்று சொல்ல மாட்டேங்கின்ற, பார்வையுள்ளவனும் பார்வை அற்றவனும் சமம் என்று சொல்ல மாட்டேங்கிறாய். அப்படி இருக்கின்ற மனிதன் உனக்கு சிந்திக்கின்ற தன்மை இருக்கிற நிரூபிக்கின்றாய். சில சமயங்களில நீ உன்னுடைய மூளைக்கும் அறிவிக்கும் சாத்தியம் இல்லாத சில விஷயங்களில் ஈடுபடுகின்றாய். அதனால் அல்லாஹ் கேட்கின்றான், இப்படி எல்லாம் இருக்கிறப்பா, இதெல்லாம் நீ சரிசமம் என்று சொல்லாம அது எப்படி சொல்கிறாய்? உன்னிடத்தில் கேட்கப்படும் பொழுது இதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது என்று சொல்லிவிட்டு வாயினால் சொல்லாம தன்னுடைய செயல்பாடுகளினால் இது இது ஒன்று, இருளும் ஒளி ஒளியும் இது ஒன்று, இறந்தவரும் உயிரற்றவனும் எல்லாமே சரிசமம் அப்படின்னு நீ சொல்கின்ற, எப்படி தங்களுடைய செயல்பாடுகளினால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கக்கூடிய பண்பு, வேற யாருக்கும் இல்லை, அவன் மாத்திரம்தான் வணங்கப்படுவனுக்கு தகுதியானவன் என்று கல்மா சொன்ன நீ, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் எல்லா அதிகாரம் ஆற்றல் இருக்கிறது என்று நம்பிய நீ என்ன செய்கிற? சில நிமிடங்கள்ல சில நேரங்கள்ல பிறர் சொல்லக்கூடியதனை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கூற்றை கேட்டு ஊருள்ள வழிமுறை என்று நடைமுறை அதை கேட்டு என்ன செய்கின்றாய்? உன்னுடைய அறிவுக்கு நீ மாற்றமா செய்கின்றாய், உனக்கு உன்னுடைய சிந்தனைக்கு நீ மாற்றமா நடந்து கொள்கின்றாய். என்ன இன்றைக்கு பார்க்கின்றோம், குழந்தையை போய் கேட்கிறாங்க, யாருக்கு குழந்தை கொடுக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் ரப்பால் மாத்திரம்தான் இருக்கிறது, அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இதன இந்த பாக்கியம் இருக்கிறது. குழந்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லா ஆற்றல்களையும் அல்லாஹுக்கு இருக்கிறது நம்பிய முஸ்லிம் சில நேரங்களிலே அவன் பிறரிடத்தில அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில மகான்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அங்கே கோரிக்கை வைக்கின்றான், அல்லாஹ்வே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தையை தான் அல்லாஹ்விடத்தில கேட்கக்கூடிய கேட்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? அவன் இந்த குர்ஆனை சிந்திக்கவில்லை, மனித சமுதாயக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை அவன் சிந்திக்காத காரணத்தினால் இன்றைக்கு தர்காக்களிலும் கோயில்களிலுமே போய் கேட்கின்றானே, இதனால் இதான் காரணம். அவன் இந்த குர்ஆனை சிந்தித்திருந்தால், இந்த குர்ஆனை படித்திருந்தால், இந்த குர்ஆன் அவன் விளங்கி இருந்தால், இந்த குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமி உள்ள ஆட்சி அதிகாரம் எல்லாமே அல்லாஹுக்கு என்று சொல்லிவிட்டு அன்பளிப்பாக கொடுக்கின்றது குழந்தை கொடுக்கிறானே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நான் யாரை நாடுகின்றேனோ அவனுக்கு ஆண் குழந்தையாகவும் பெண் குழந்தையாகவும் கொடுக்கின்றேன், யாரை நான் விரும்பி நாடுகின்றேனோ அவனுக்கு பெண் குழந்தை மாத்திரம்தான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றானே. இதை நாம் படித்திருந்தால், இதை நம்முடைய காதுகளால் செவியேற்றிருந்தால் இன்றைக்கு தர்காக்களில் போய் கேட்கக்கூடிய அவல நிலை ஏற்படுத்திருக்கோமா? இன்றைக்கு அவளியாகிடத்தில் லட்சக்கணக்கான பணத்தை சொல்லி செலவு செய்துவிட்டு அவர்களிடத்தில் போய் மண்டியிட்டு மன்றாடுகின்றோமே, இந்த நிலைமை நமக்கு ஏற்படுத்துவோமா? எதனால இந்த குர்ஆனை நாம் சிந்திக்காத காரணத்தினால், இந்த குர்ஆனை படிக்க தவறிய காரணத்தினால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்மை போன்றவன் மனிதன் அவனிடத்தில் போய் நாம் கேட்கின்றோமே, அவனிடம் அல்லாஹ் ரப்பன் வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் அந்த நம்மை போன்றவர் சாதாரண மனிதன் அவனிடத்தில் நாம் கேட்கின்றோமே. யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அயுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷய்யன், ஏய் நீங்க யாரிடம் இணையாக்கிறீங்க, எனக்கு நிகராக யாரை நீங்கள் இணையாக்குகிறீர்கள்? அயுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷய்யன், நீங்கள் யாரை தெரியுமா இணையாக்குகிறீர்கள்? எந்த ஒன்றையும் படைக்காதவனை அவனை எனக்கு நிகராக நீங்கள் இணையாக்குகிறீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான், எந்த ஒன்றையும் படைக்கவில்லைப்பா, எந்த ஒரு பூச்சியும் செடியும் மலரும் எதுவுமே படைக்காதவனை போலவே அவனை வந்து எனக்கு நிகராக நீங்கள் ஆக்குகிறீர்களா? ஓஹும் யுக்லகூன், அவனுமோ படைக்கப்பட்டவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். கொஞ்சமாச்சு இது இருக்கா, மனசாட்சி இருக்கா, யாரிடத்துல போய் நீங்க கேக்குறீங்க? அவனே படைக்கப்பட்டவன் இருக்கின்றான், உனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு அதிக அளவு அவனுக்கு தேவை இருக்கிறது, உனக்கு என்ன ஆசை இருக்கிறதோ அதை விட கூடுதல் ஆசை அவனுக்கு இருக்கிறது, நீ எதை சாப்பிடுகிறாயோ அதையும் அவன் சாப்பிடுகின்றான், நீ எதை உடுத்துகிறாயோ அதையும் அவன் உடுத்துகின்றான், இப்படிப்பட்ட உனக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதே அவனுக்கு தேவைப்படுகிறது, அப்படிப்பட்ட மனிதனிடத்துல போய் கேட்கிறிய, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். எப்படி ஐஸ்ரிகூனமால அயக்குழு குசையன், நீ யாரை இணையாக்குகிறீர்களோ அவன் எப்படிப்பட்டவன் பார்,
அவன் எந்த ஒன்றையும் படைக்கவில்லையப்பா. உன்னை போன்ற சாதாரண மனிதன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இதை நாம் குர்ஆனை படித்திருந்தால், அதை நாம் விளங்கியிருந்தால் இந்த நிலைமை நமக்கு ஏற்படுத்துவோமா? இன்னல் லதீன தத்உன மின் துனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவனை போய் அழைக்கிறீர்களே. இன்றைக்கு இந்த ஷேக் தாவூதான் அவரிடத்தில் போய் உங்களுடைய கோரிக்கை வைக்கிறீர்களே, அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் சொல்கின்றான். இன்னல் லதீன தத்உன மின் துனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் அல்லாஹை அழைக்கிறீர்களே. இபாதுன் அன்சாருக்கும், உங்களை போன்ற சாதாரண மனிதன் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்கின்றான். இன்னல் லதீன தத்உன மின் துனில்லாஹ் இபாதுன் அன்சாருக்கும், ஃபதுஊஹும், அவர்களை நீங்கள் அழையுங்கள். ஃபல் யஸ்தஜீபு லகும் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள், அவர் உங்களுக்கு பதில் தருவார்களா? நானும் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இன்றைக்கு நமக்கு நம்மை போன்ற ஒரு மனிதர், 1000 வருடம் 100 வருடத்துக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதர், அவரோடு அவர் போய் கேட்கிறீங்களே, இது நியாயமா? அவர் இறந்து போய்விட்டார், அவருக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கின்றான். இன்றைக்கு மனிதன் இந்த குர்ஆனை சிந்திக்காத காரணத்தினால் இன்றைக்கு சின்ன சின்ன தேவைகள், அவனுக்கு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற எல்லா கோரிக்கைகளையும் இன்றைக்கு பார்க்கின்றோம். இறந்து போனவரே 20 வருடங்களாக இருக்கலாம், அவர் நல்லடியாரோ கெட்டவரோ அது வேற விஷயம், அவரிடத்துல போய் நம்ம தேவையை கேட்கின்றோமே. யோசிக்க வேண்டும், சிந்திக்கின்ற மக்கள் தானே, நம்ம சிந்திக்கின்ற ஆற்றல் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் தானே, அந்த சிந்தனை வைத்து நாம சிந்திக்காம அவரிடத்துல போய் கேட்கின்றோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அலஹும் அர்ஜுலும் யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கிறதா? அம்லஹும் அய்துன் யப்திஷூன பிஹா, அவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கிறதா? அம்லஹும் அயுன் யப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு பார்க்கின்ற பார்வைகள் இருக்கிறதா? அம்லஹும் ஆதானுல் யஸ்மஊன பிஹா, அவர்களை கேட்கின்ற காதுகள் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் கேட்கின்றான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, யாரிடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறீர்களோ, அவரிடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அவன் எப்படிப்பட்டவர் அவரே, அவர்களுக்கு அல்லாஹ் கேட்கின்றான், அவர்களுக்கு நடக்கின்ற கால் இருக்கிறதா, கை இருக்கிறதா, காதுகள் இருக்கிறதா, பார்வைகள் இருக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை, இறந்து போய் மண்ணோட மண்ணா மக்கி போய்விட்டாரே, ஒண்ணுமே கிடையாது, அவரிடத்துல போய் கேட்கிறீர்களே, இது நியாயமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். இன்றைக்கு இந்த குர்ஆனை சிந்திக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட பல பிரச்சனை, இந்த மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக நுழைந்து விட்டது. அவுலியாக்கள் என்ற பெயரில் அவர்களிடத்தில் நாம கேட்கின்றோம், அவர்களிடத்தில் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம். இப்படி நம்ம கேட்கிறோமே, எவ்வளவு பெரிய தீமை இது! எந்த அளவுக்கு நாம இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன என்று சொன்னால், அந்த மறுமை நாள்ல நாம் வெற்றி அடைய வேண்டும், அந்த சுவனத்தை செல்ல வேண்டும், இதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கிறது. இந்த லட்சியத்தை தகர்க்கக்கூடிய, நம்மளுடைய நம்பிக்கையை பாழாக்குகின்ற செயல்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக, அதன் செய்தால் எந்த அளவுக்கு தீமை என்று சொல்லி தெரியாம சர்வசாதாரணமாக அவுலியாக்கள் என்ற பெயரில் அவர்கள் சொல்லக்கூடியதான் மார்க்கம், ஹஜரத்மார்கள் சொல்லக்கூடியதான் மார்க்கம், ஊர்காரன் சொல்லக்கூடியதான் மார்க்கம், நம்மளுடைய முன்னோர்கள் செய்யக்கூடியதான் வழிமுறை என்று சர்வசாதாரணம் செய்கின்றோமே. யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹுக்கு இணையாக்கிறீர்களே, அல்லாஹுக்கு வேற யாரோ இணையாக்கீர்கள் நீங்கள். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வயஃபிரு மா தூன தாலிகா லிமன் யஷா, எந்த பாவமானாலும் நான் மன்னித்து விடுவேன், எனக்கு யாராவது இணையாக்கிறேன் என்று சொன்னால் அந்த இணை கற்பிக்க விஷயத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இன்றைக்கு சர்வசாதாரணமாக இது நாம் செய்கின்றோம், எந்த நம்பிக்கையினால் இன்றைக்கு தொழுகின்றோமோ, நோன்பு வைக்கின்றோமோ, அந்த ஒரு நன்மை எதனால, அந்த நன்மையின் மூலம், நாம் தொழுகின்ற தொழுகையின் மூலம், நாம் வைக்கின்ற அந்த நோன்பின் மூலம், நாம் செய்கின்ற சில நல்ல அமல்கள் மூலம் அந்த மறுமையில நாம் வெற்றி அடைய வேண்டும், அந்த சுவனத்தை செல்ல வேண்டும், இதுதான் நம்மளோட லட்சியம். நாம் செய்கின்ற சில காரணத்தினால், மார்க்கத்தில் இல்லாத சில காரணங்களால் நாம் தொழுகின்ற அந்த நன்மை,
நாம் வைத்துக்கின்ற அந்த நோன்பை எல்லாம் பாழாக்கப்படுகிறது. லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக, யார் அல்லாஹ்வை இணை கற்பிக்கிறார்களோ, இணை கற்பிக்கின்ற விஷயத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தொழுத நன்மை, நோன்பு வைத்த நன்மை எல்லாமே அழிந்துவிடும், பாழாகிவிடும், எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அதனால அல்லாஹுக்கு இணை வைக்கும் காரணத்தினால் நாம் செய்கின்ற அந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு எல்லாமே பாழாகி போய்விடும், எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இன்னொரு இடத்துல நாம எதை விரும்ப, எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடியது என்ன, அந்த மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு, அல்லாஹ் தீர்ப்பு விளங்கின பிறகு நமக்கு அந்த சோனம் என்ற தீர்ப்பு விளங்க கிடைக்க வேண்டும், சோனம் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய லட்சியம். அந்த லட்சிய அல்லாஹ் சொல்கின்றான், லகத் கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாஹ தாலிஹு சலாசா உமா மின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித், யார் அல்லாஹ்வை இணை கற்பித்து விட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தகர்த்து விடுகின்றான், சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதே மாதிரி இன்றைக்கு சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்ட பிறகும் சிலர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன, தெரிந்து விட்டது இதான் நமக்கு நேரான வழி, இதன் மூலம்தான் நமக்கு சொர்க்கம் சொர்க்கம் கிடைக்கும் என்று சிலர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹும் தூதரும் வணங்கினால் மாத்திரம்தான் நமக்கு அந்த மறுமையில வெற்றி இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம், இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டால், இந்த யோகத்துவ கொள்கை நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்தால் அந்த மறுமை நம் இந்த ஊர்ல நமக்கு இடம் கிடைக்காது, நம்மளுடைய உறவினர்கள் நம்மை விட்டு புறக்கணிப்பார்கள் என்பதற்காக இந்த சத்திய மார்க்கத்தை விளங்கினவர்களும் கூட இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்காக பயப்படுகிறார்கள் இப்படியும் சில மனிதர்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், முன்னோர்களை இவர்கள் எப்படியெல்லாம் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் சததப்பவுன சுனனமன் கான கப்லகும், முன் சென்ற சமுதாயத்தை இவர்கள் எப்படியெல்லாம் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், பான் பிபாயின், ஒரு ஜானுக்கு ஜான் இவர்கள் பின்பற்றுவார்கள், திரான் பிதராயின், ஒரு முளத்துக்கு ஒரு முளம் இவர்கள் பின்பற்றுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா லவ் தகல்தும் ஹுஜ்ரலுபின், ஒரு உடம்புனுடைய பொந்துக்குள் நுழைந்தாலும் இவர்கள் நுழைய முயன்றுவார்கள். இப்படி பிறருடைய சமுதாயத்தில முன் சென்ற சமுதாயத்தவர்களை இவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி முன்னோர்களுடைய வழிமுறைகளை, பிறருடைய வழிமுறையை ஏற்று இந்த மார்க்கத்தில் நாம் சர்வசாதாரண முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கல்மாவை சொல்லி இந்த மார்க்கத்தில் இருந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு என்ன செய்றாங்க, அல்லாஹுக்கு இணை கற்புகிற விஷயம், மிக அல்லாஹுக்கு மிகவும் மிகவும் கோபத்தை ஏற்படுத்துகின்ற விஷயம், இந்த மாதிரியான காரியங்கள்ல சர்வசாதாரணமாக ஈடுபடுகிறார்கள். அந்த மறுமை நாள் அல்லாஹ் கேட்கின்றான், وقال الذين تبعوا لو ان لنا كره فنتبرأ منهم كما تبرأوا منا, அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறார் என்று சொன்னால், அவர்கள் சைத்தானுடைய வழிமுறையாக இருந்தாலும் அதையும் நாங்கள் பின்பற்ற தயாரே, இப்படி இப்படி முன்னோர்களை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக இந்த மார்க்கத்தை அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லித்தந்த அந்த நேரான தெளிவான மார்க்கத்தை ஏற்றி அந்த மறுமை நாளில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லித்தந்த முறைப்படி தங்களுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் அமைத்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் தண்டிக்கும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாத காரணத்தினால் அல்லாஹுடைய தூதருடைய கூற்றை ஏற்பதற்கு மாறாக ஹஜ்ரத்மார்களுடைய கூற்று, சஹாபாக்களுடைய கூற்று இப்படி கேட்டு அதுதான் இஸ்லாம் என்று நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து சென்றவர்கள்
மறுமை நாள்ல குற்றவாளியாக அறிவிக்கப்படும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குற்றவாளியை தண்டிக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் சிந்தித்து பார்த்தால் உண்மையிலே நாம் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன மார்க்கம் எது, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று தேடி தேடி நாம் அப்படி படித்து பார்க்கக்கூடிய ஆசைப்படுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கும் பொழுது யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், அந்நாளிலே சில முகங்கள் நரகத்திலே புரட்டப்படும் பொழுது நாம் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றிருக்கலாமே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றாமல் என்னோருடைய முன்னோர்களையும் பெரியார்களையும் நாங்கள் பின்பற்றினோம், எங்களுடைய பெரியார்கள் முன்னோர்கள் எல்லாம் எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள், அவர்கள் இறைவா அவர்களுக்கு இரு மடங்கு வேதனை அதிகப்படியாக என்று அந்த குற்றவாளிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கோரிக்கை வைப்பார்கள். நாங்கள் வந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது உன்னையும் உன்னுடைய தூதரையும் நாங்கள் பின்பற்றவில்லை, மாறாக எங்களுடைய பெரியார்களையும் முன்னோர்களையும் நாங்கள் பின்பற்றிவிட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், இதன் காரணமாக அவர்களுக்கு இரு மடங்கு வேதனை அதிகப்படுத்துவாயாக என்று அந்த குற்றவாளிகள் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பார்கள். இங்கே அவர்களிடத்தில் நாம் சொல்லும் பொழுது இது நேரான மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றுவதுதான் மிக சரியான மார்க்கம், அப்போதுதான் நீங்கள் மறுமையில வெற்றி அடைவீர்கள் என்று அவர்களிடத்தில் நாம் சொல்லும் பொழுது அவர்கள் நம்மை பார்த்து கேலி செய்வார்கள், கிண்டல் அடிப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை நாளை மறுமை நாள் அந்த வேதனை காணும் பொழுது இதுதான் நேரான மார்க்கம், இவர்கள் சொல்லக்கூடியதான் சத்திய மார்க்கம் என்று அங்கே அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதே மாதிரி இந்த மார்க்கத்தை புறக்கணித்து அந்த மறுமை நாள் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தண்டிக்கும் பொழுது வசீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம் ஸுமரா, நியாய தீர்ப்பு அந்த மறுமை நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்கின பிறகு ஒரு கூட்டம் நரகத்தின் பக்கம் கொண்டு வரப்படும் பொழுது அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்கள், வசீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம் ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா, அந்த நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்ட உடனே வகால லஹும் ஹஸனதுஹா, அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் அந்த குற்றவாளிகள் கேட்பார்கள், அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும், ஏன்பா உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு தூதர்கள் வரவில்லையா, அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும் யதுலூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்களிலிருந்து உங்களுக்கு தூதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை உங்களுக்கு சொல்லவில்லையா, அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி எச்சரிக்கை செய்யவில்லையா என்று அவர்கள் கேட்டுவிட்டு ஒயுன் திருவுனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா, ஒயின் திருவுனுக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா, அந்த மறுமை நாளை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா, மறுமை நாள் என்பது இந்த அளவுக்கு ரொம்ப கெடுபிடியானது, அல்லாஹ் யாரையும் விடமாட்டான், அவர்கள் செய்த தண்டனைக்கு நல்லதுக்கும் தீமைக்கும் அங்கே கூலி வழங்கப்படும், இதை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா என்று அவர்களிடத்தில் அந்த காவலாளிகள் கேட்கப்படும் பொழுது குற்றவாளிகள் சொல்வார்கள், காலூபலா, அவர்கள் ஏன் வந்தாங்க, இந்த தூதர் உன்னுடைய தூதர்மார்கள் எங்களுக்கு சத்தியத்தை சொன்னார்கள், அல்லாவே இந்த உலகத்தில் எங்கள் யாரெல்லாம் பரிந்துரை செய்தார்களோ யாரும் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்களா, அவர்கள் எப்படி இங்கே பிரச்சனைகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது உலகத்தில் நண்பர்கள் என்று சொல்லி அவர்களுடைய கஷ்டங்கள் போக்குவார்களோ அங்கே போய் அவர்களை கேட்பார்கள், பரிந்துரை கேட்பார்கள், யாருமே என்னை காப்பாற்றக்கூடிய இருப்பாங்களா என்று அங்கே கேட்கும் பொழுது யாருமே காப்பாற்ற முடியாது, அவ் நுரத்து ஃபனஅமல கைரல்லதி குன்னா நஅமல், அல்லாஹ்வே இந்த உலகத்தில் வாழும் பொழுது உன்னையும் உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றவில்லை, உங்களுடைய தூதருடைய கூற்று சொல்லும் பொழுது ஹனபி இமாமுடைய கூற்றை நாமல் எடுத்து காட்டினோம், அல்லாஹ்வின் தூதர் இதுதான் சொல்லியிருக்கார்கள் என்று சொல்லும் பொழுது ஷாபி இமாமுடைய கூற்றை நாம் எடுத்து காட்டினோம், இமாம் மாலிக் இமாமுடைய கூற்றை எடுத்து காட்டினோம், இமாம் மதஹபியுடைய இமாமை எடுத்து அவருடைய வழிமுறையை எடுத்து காட்டினோம், இதனால அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று எடுத்து சொல்லும் பொழுது இதெல்லாம் இல்லை என்று புறக்கணித்தார்களே, இதெல்லாம் புறக்கணித்து இமாம் ஷாபியுடைய மதம் தான் சிறந்தது அதுதான் பின்பற்றுவோம் சொல்லி பின்பற்றினார்களே,
அவர்கள் அந்த மறுமை நாள்ல கதரும் பொழுது இதெல்லாம் நாம் தவறாக செய்து விட்டோம், இனி இந்த உலகத்துக்கு மீண்டும் மீண்டும் நீ எங்களை நீ அனுப்பிவிட்டால் உன்னையும் உன்னை தூதனுடைய தூதரை மாத்திரம் நாம் பின்பற்றுவோம் என்று அங்கே கதறுவார்கள், கத்துவார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அந்த நரகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது வாம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷிமாலி எப்பூலு யாலேத்த நீளம் மூத்த கிதாபியா, அந்த மறுமை நாள்ல யாருடைய இடது கையில அந்த பதிவேட்டு கொடுக்கப்படும் பொழுது இது எதுக்காக கொடுக்கப்பட்டது, இது கொடுக்காம இருந்திருக்கலாமே என்று அந்த குற்றவாளிகள் கதறுவார்கள். எதனால, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்த காரணத்தினால், தூதருடைய கூற்று புறக்கணித்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கும் பொழுது வஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா, என்னுடைய கேள்வி கணக்கு என்ன ஆகுமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது யாழை தக காணத்தில் காதியா, இந்த மௌத்துடன் நம்மளுடைய கதை முடிந்திருக்க கூடாத, அதுக்கு பிறகு எது கேள்வி கணக்கு வலம் அதிரிமா ஹிசாபியா யாழை தக காணத்தில் காதியா மா அகன அன்னி மாலியாம், எதற்காக இந்த தூதரை நாம் புறக்கணித்தோம், எதற்காக இந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை வரம்பு மீறல் நாம் மீறணும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த உலகத்தில் சிறந்த சமுதாயத்தில் நான் ரொம்ப பெரியவன் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய வரம்பு எல்லாம் மீறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டைகள் எல்லாம் மீறி செயல்படுத்தணுமே, அதற்காக அங்கே அவன் கதறுவான் கத்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கும் பொழுது وَقَالُوا لَوْ كُنَّا نَسْمَعُ وَنَعْقِلُ, இந்த மார்க்கத்தை நாம் கேட்டிருந்தால், இந்த சத்திய கொள்கையை அவர்கள் கூறும் போது அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது நாம் கேட்டிருந்தால் அவ் குன்னா நஸ்மௌ அவ் நஅகிலு, அவர்கள் சொல்லும் பொழுது நாம் விளங்கி இருந்தால், நம்மளுடைய சிந்தனை நாம் சிந்தித்திருந்தால் இந்த நிலைமை நமக்கு ஏற்படுத்துவோமா, இந்த நிலைமைக்கு நாம் ஆளாக இருப்போமா என்று அங்கே அவர் கதறுவார்கள் கத்துவார்கள். இப்படிப்பட்ட இந்த மறுமை நாள்ல யாருமே காப்பாற்ற முடியாதனால், உயிர் நண்பர் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருமே காப்பாற்ற முடியாது, தன்னை பெற்ற பெற்றோர்கள் தன்னுடைய நண்பர்கள் அன்பர்கள், இந்த உலகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் என்று வரும் பொழுது ஓடி ஓடி வந்த உறவினர்கள் நம்மை காப்பாற்ற, நம்மளுடைய நண்பர்கள் யாருமே அந்த மறுமை நாள்ல காப்பாற்ற முடியாது. அந்த மறுமை நாள்ல நம்மளுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அந்த வேதனையில் நம்மை காப்பாற்ற முடியாத நேரத்தில், இந்த மறுமை நான் தருண இந்த நேரத்தில் யார் நம்மை காப்பாற்றும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த திருமறை குர்ஆனை திருமறை குர்ஆனுடன் அதிகம் அதிகம் தொடர்பு வைத்திருந்தால், அதிகம் அதிகமாக படித்திருந்தால் இந்த நிலைமை நம்ம ஆதாராக இருக்க மாட்டோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இந்த திருமறை குர்ஆன் அதிகம் அதிகம் மோதுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கும், அல்லாஹ்விடத்தில் அவர் பரிந்துரை செய்யும், அல்லாஹ்வே இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னை அதிகம் அதிகம் தொடர்புடையவனாக இருந்தான், என்னை அதிகம் ஓதக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் நம்மளுடைய மனைவி மக்கள்கள் யாருமே அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யாத நேரத்தில், இந்த உலகத்தில் நாம் குர்ஆனை சிந்தித்திருந்தால், அதை நாம் படித்திருந்தால், அதை அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி மறுமை நாள்ல அது பரிந்துரை செய்யும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், சர்வ வேற வேற புத்தகங்கள் படிக்கின்றோம், வார பத்திரிகை அந்த மாதிரி என்ன ஒரு வேற வேற சம்பந்தம் இல்லாத பத்திரிகை எல்லாம் படிக்கின்றோம், அதற்கெல்லாம் நாம டயத்தை ஒதுக்கின்றோம். இதை படிக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா, இதை படிப்பதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குகிறீர்களா என்று பார்த்தால், இது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் சொல்வார்கள், இது எங்களுக்கு ஓத தெரியாது படிக்க தெரியாது அப்படின்னு சொல்வார்கள். வேற வேற மொழியில ஏதாவது பாடல்கள் இருந்தால் அதையெல்லாம் உக்காந்து எழுந்து எழுதி தன்னுடைய தாள்களில மனப்பாடம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல, ஹிந்தி மொழியில இருக்கட்டும் எந்த ஒரு மொழியா இருக்கட்டும், அந்த மொழியில வரக்கூடிய பாடல்கள் அவர்களுக்கு பிடித்து விட்டால் என்று சொன்னால் அதை மன்னம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது இது படிக்க தெரியாது, அரபி மொழியில இருக்கு,
தமிழ் மொழியில் கூட குரான் வந்துருச்சு. இன்றும் நாம் இந்த குரானை எது நமக்கு மறுமையிலே பயனளிக்குமோ அந்த விஷயத்தை நாம் வந்து சர்வசாதம் விட்டு விடுகின்றோம். எது மறுமையில் நமக்கு மிக கேடு தரக்கூடிய தண்டனை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதோ அதில் தான் நாம் அதிகம் கவனம் செலுத்துகின்றோம். மறுமையை நமக்கு யாருமே காப்பாற்ற முடியாதனால் இந்த திருமுறை குரான் நம்மை காப்பாற்றுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நமக்காக பரிந்துரை செய்கிறது என்று சொன்னால், இந்த திருமுறை குரானுடன் நாம் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் ஓதிருக்க வேண்டும் என்று சொன்னால், அதிகம் அன்றாட வாழ்வில் நாம் உலகின் தொழுகைக்கு வருகின்ற நேரத்துங்களில் வீட்டில் ஃப்ரீயாக ஓய்வு இருக்கின்ற நேரத்தில் இந்த திருமுறை குரான் அதிகம் படித்து அந்த மறுமையினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக கூறி என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.